வணக்கம். தமிழர் செய்திகள். நகரின் முக்கிய பகுதியில் உள்ள தமது உணவகத்தின் சமையலறையை சமுதாயப்படமாக மாற்றி தொடர்ந்து ஒரு மாதமாக ஆதரவற்றவருக்காக சமூக அக்கறையுடன் உணவு வழங்கி வரும் தன்னார்வலர். கொரோனா வைரஸ் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு கடந்த ஒரு மாதமாக கோவையில் உள்ள அனைத்து ஹோட்டல்களும் மூடப்பட்டுள்ளதால் சாலையோரம் வசிப்போர் வெளியூரிலிருந்து வந்து கோவையில் தங்கி பணிபுரியும் தொழிலாளர்கள் என பலர் உணவில்லாமல் தவிர்த்து வந்தனர். இந்நிலையில் இவ்வாறு உணவில்லாமல் தவிர்த்து வருவதற்கென தனது உணவகத்தில் வைத்தே உணவு சமைத்து கடந்த 15ஆம் தேதி முதல் ஒரு மாதமாக தொடர்ந்து 3 வேளை உணவு பொட்டலங்களை வழங்கி வருகிறார் நெய்தல் தி கோஸ்ட் உணவகத்தின் உரிமையாளர் அபிலாஷ் கிருஷ்ணன். அவினாசி சாலையில் மீன் உணவுக்கென பிரத்யேக உணவகத்தை நடத்தி வந்த இவர் ஊரடங்கு உத்தரவு அமலுக்கு முன்னதாகவே இவரது ஹோட்டல் ஊழியர்களை வைத்து தெருவோரத்தில் வசிப்பவர்கள், பட இந்திய தொழிலாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் என தினமும் சுமார் 3000 உணவுப் பொட்டலங்களை வழங்கும்படியே வழக்கறிஞரும் தன்னார்வலங்குறமான உதயகுமாரிடம் இணைந்து செய்து வருகிறார். இதுகுறித்து அவர் பேசுகையில் தன்னிச்சையாக தாம் இந்த சேவையை செய்ய வந்ததாகவும் தற்போது மாவட்ட நிர்வாகம், வருவாய் நிர்வாகம், பேரிடர் மேலாண்மை துறையுடன் இணைந்து மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள ஆதரவற்றுக்கு உணவு வழங்கி வருவதாக அவர் தெரிவித்தார். தம்முடன் தன்னார்வலர்கள் பலர் இணைந்துள்ளதால் இந்த பணியை ஊரடங்கு உத்தரவு காலம் உள்ளவரை தொடர்வுள்ளதாக அவர் தெரிவித்தார். நகரின் முக்கிய பகுதியில் உள்ள தமது உணவகத்தின் சமையலறையை சமுதாய கூடமாக மாற்றிய இவரின் சமூக அக்கறையை பொதுமக்கள் பலர் பாராட்டி வருகின்றனர். வணக்கங்க, என் பேர் அபிலாஷ். நான் நவேந்தியாவில் நவீனாசி ரோட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன், நெய்தல் தி கோஸ்ட்னு. ஒரு சீ ஃபுட் ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட்டுங்க. ஆனால் இப்போ கடந்த ஒரு மாதமாக இது வந்து ஒரு பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். March 15ஆம் தேதி வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு வந்தோம் கோவிட் பிரச்சனைனால. அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா 33 ஸ்டாஃப் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அதில் ஒரு பாதி ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம வீட்டுக்கு அமைச்சு ரெஸ்ட் எடுக்க அமைச்சிட்டு மீதி ஸ்ட்ரென்த்தை வச்சு நம்ம கொஞ்சம் சோஷியல் சர்வீஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு நம்ம சின்னதாக ஆரம்பித்த ஒரு 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 வேலை தாங்க. அது ஒரு ரோட் சைடு கஷ்டப்படுறவங்க, பெக்கர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபுட்டு கொடுக்க ஆரம்பித்தோம் 200-300 பேருக்கு டெய்லி. அப்புறம் பார்த்திங்கன்னா சடன்லி கர்ஃப்யூ வந்தது ஃபார் தி பெட்டர்மெண்ட் ஆஃப் தி சொசைட்டி. அப்படி வரும்போது நம்ம கொடுத்துட்டு இருந்தது அப்படியே டபுள் ஆக ஆரம்பிச்சிது. நிறைய பேர் தேவைன்னு சொல்லி கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸ்லோலி வந்து கார்ப்பரேஷன் கூட சேர்ந்து நம்ம வந்து இப்போ டுடேஸ் டேட்டில் வந்து ஒரு 3000-3900 பேருக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கோம். தேங்க்ஃபுல்லி ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு தி கார்ப்பரேஷன் அண்ட் தி கலெக்டர், கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் அண்ட் தி கலெக்டர் ஃபார் அலோவிங் மீ டு டூ ஸோ. அதான் மெயின் திங். அதாவது அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா ஆக்சுவலி இது நான் கண்டினியூ பண்ணியிருக்க முடியாது. அதை நான் தெரிவித்து கொள்கிறேன். இது வரைக்கும் நான் வந்து 16th ஆரம்பிச்சிருங்க, நேற்று 16th 1 மந்த் முடியுதுங்க. 58,000 பேர் கொடுத்துருக்கேங்க. கண்டிப்பாக இது நம்ம இது எவ்வளோ நாள் நீளுமோ அவ்வளோ நாள் நான் என்னோடய சக்தி குறிப்பிட எல்லாம் நான் கண்டிப்பாக நான் பண்ணலான்ட்டு தான் முடிவோடுருக்கேன். கம்யூனிட்டி கிச்சன் மாதிரி பண்ணிட்டோங்க. அதுங்க இப்போது நம்ம இது ஒரு வேறு மாதிரி, அதாவது நம்ம சம்பாதிக்கிற டைமில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, நல்லா வேலை அதை விட டபுள் மடங்கு ஒரு 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 தனி எனர்ஜி கிடைக்குது நம்ம வென் வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் தி சொசைட்டின்னு சொல்லும்போது. பசங்களும் அதே மாதிரி தான், ஒரு கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாமல் மன வருத்தம் இல்லாமல் நல்ல ஃபுல் எனர்ஜியோட டே நைட்டு பார்க்காம வேலை பார்க்குறாங்க. என் பேர் அட்வொகேட் உதயகுமார். அபிலேஷ் வந்து நம்மளுடைய நண்பர். இவர் வந்து இந்த கொரோனா அந்த காலகட்டத்தில் வந்து எல்லா ஹோட்டல்களும் மூடப்பட்ட போது இவர் வந்து மூடப்பட்ட சமயத்துலேயும் பொதுமக்கள் எங்கெங்கே கஷ்டப்படுறாங்கிறத வந்து லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து தினமும் ஒரு 400 சாப்பாடில் ஆரம்பித்து இன்றைய தேதி வரை 3500-4000 வரை போயிட்டுருக்கு. அது பார்த்திங்கன்னா கிச்சனில் உள்ள பொருளை வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு டெய்லியும் எவ்வளோ அதிகமாக பண்ண முடியுமோ, யார் ஃபோன் பண்ணாலும் இவர் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டாரு, யாருக்கு வந்து எவ்வளோ ஃபுட்டு வேணாலும் டெய்லியும் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுன்னு சொல்கிறாரு. டெய்லியும் வர காண்டாக்ட் எடுத்து லிஸ்ட் எடுத்து உங்களுக்கு ஈவினிங் 6 மணி ஆனாலும் போய்கிட்டு இருக்கு. காலையில், மத்தியானம், இரவு 3 வேளையும் கொடுத்துட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 23ஆம் தேதிக்கு அப்புறம் இவர் வந்து பார்த்தேன். இவர் செய்கிறத பார்த்துட்டு நாங்களும் மற்ற நண்பர்களும் சேர்ந்து வந்தோம். சேர்ந்து வந்து இவருக்கு உதவி பண்ணுறதுக்கு ஒரு சில முயற்சிகள் எடுத்தோம். அதில் வந்து எங்களுக்கு வந்து பிகேடி நகர் வீலமேட்டை சேர்ந்த குழந்தையம்மாள் அன்று அம்மாசு குட்டி ஃபேமிலி வந்து எங்களுக்கு நிறையா பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னும் இந்த இது முடிகிறது வர இன்னும் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண தயாராக இருக்காங்க.
இன்னும் நிறைய பேர் கொடுக்குறதுக்கு யார் முன் வந்தாலும் நாங்கள் வந்து அதை சரியான முறையில் கடைபிடிச்சி இன்னும் வந்து எத்தனை சாப்பாடு அதிகமாக கேட்டாலும் நாங்கள் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கோம்.